நாடாளுமன்ற ராஜ்யசபா எம்பியாக இசையமைப்பாளர் இளையராஜா நியமிக்கப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். அதேபோல தடகள வீராங்கனை பி.டி. உஷாவும் ராஜ்யசபா நியமன எம்பியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, சாதாரண பின்னணியில் இருந்து வந்த இளையராஜா மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார். மனித உணர்வுகளை இசையின் வாயிலாக அழகுற பிரதிபலித்தவர் இளையராஜா. அவரை நாடாளுமன்ற எம்பியாக நியமிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். 1976 அன்னக்கிளி எனும் தமிழ் திரைப்படம் மூலமாக திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் இளையராஜா. இன்று வரை 1000 மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பெரும்பாலான இந்திய மொழி திரைப்படங்களுக்கும் ஆங்கில படங்களுக்கும் கூட இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. சிம்பொனி இசையின் மூலம் உலகை தன் பயப்படுத்தியவர் இளையராஜா. அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடியை அண்ணல் அம்பேத்கருடன் ஒப்பிட்டு புத்தகம் ஒன்றுக்கு முன்னுரை எழுதியிருந்தார். அது மிக பெரும் சர்ச்சையானது. அப்போதே இளையராஜாவுக்கு ஏதோ ஒரு பதவியை மத்திய அரசு தரக்கூடும் என்று விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பக்கத்தில் இளையராஜாவை நியமன எம்பியாக நியமித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் மொத்தம் 12 பேர் நியமன எம்பிக்கள். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு ராஜ்யசபா நியமன எம்பி பதவி வழங்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில்தான் தற்போது இசைஞானி இளையராஜாவுக்கு நியமன எம்பி பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் வீரேந்திர ஹெக்டே, விஜயேந்திர பிரசாத் ஆகியோரும் ராஜ்யசபா நியமன எம்பிக்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உங்களுக்கு தெரியும், இதற்கான ப்ளூ கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க, அம்பேத்கர் அண்ட் மோடி அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்துக்கு முன்னுரையாக நம்முடைய இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள் முன்னுரை எழுதியிருக்காங்க. அந்த முன்னுரை ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை ஆழமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா பல சாப்டர்களாக, அம்பேத்கரனுடைய அரசியல் பார்வை, அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய சமூக பார்வை, அது மாதிரி சாப்டர் சாப்டராக இருக்குது. அது அனைத்தையும் படித்துவிட்டு இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை முழுமையாக ஒரு மனிதன் என்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்றால் அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு அந்த முன்னுரையில் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு குறிப்பாக தமிழகத்தில் அம்பேத்கர் ஐயாவை வைத்து அரசியல் மட்டும் செய்ய துடிக்கின்ற சில கட்சிகள், அதனுடைய தலைவர்கள், தொண்டர்கள் இளையராஜா ஐயாவை பற்றி சில கருத்துக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் எல்லாமே இந்த லெஃப்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சில சினிமா இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், அவர்கள் இந்த கருத்தை போட்டிருக்காங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கண்டனம் சொல்லியிருந்தோம். காரணம், இளையராஜா அவர்களுக்கு சொல்வதற்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் கிடையாது. அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. எப்படி தமிழ்நாட்டில் எல்லோருமே இசைஞானி இளையராஜா அவர்களை விரும்புகிறோமோ அதே போல் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே இசைஞானி ஐயாவை விரும்புகிறோம். ஆனால் இந்த கட்டத்தில் அவர் சொல்கின்ற கருத்துக்கு நீங்கள் எதிர்கருத்தை சொல்லுங்கள், ரெண்டு கருத்தை சொல்லுங்கள், ஆரோக்கியமான விவாதம் செய்யலாம். ஆனால் தரைக்குறைவாக விமர்சிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் குறிப்பாக டிஎம்கே ஐடி விங் அவங்க வந்து இளையராஜா அவர்களை பற்றி தரைக்குறைவாக ஒரு ட்ரெண்டெல்லாம் ஹேஷ்டாகெல்லாம் பண்ணாங்க. இதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நானோ, நம்முடைய தலைவர்களோ, நம்முடைய அமைச்சர்கள் முருகன்ஜி அவர்களோ, அதே போல் பாரதிய ஜனதா கட்சியில் அதற்கு முன்பு தலைவியாக இருந்து இப்பொழுது அவருக்கும் கட்சிக்கும் கூட உறுப்பினர் கிடையாது, தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா, தெலங்கானாவுடைய ஆளுநர், புதுச்சேரியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர்களும் கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் நட்டாஜி அவர்களும் சொல்லியிருக்கின்றார். அதாவது கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சிக்கு பிரிக்கலை, அவர்களை நாங்கள் தரைக்குறைவாக நாங்கள் விமர்சனம் செய்வோம் என்றால் என்ன சமூக நீதி அந்த கட்சிகளே நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. சமூக நீதி குறிப்பை பேசக்கூடிய நீங்களே ஒரு சொல்லக்கூடிய கருத்தை விரும்பவில்லை என்றால் அதற்கு இந்த மாதிரி பர்சனலாக நேம் காலிங், தரைக்குறைவான விமர்சனம் செய்கின்றோம் அப்படின்னா உங்களுடைய சமூக நீதி என்பது போலி சமூக நீதி என்பதை தமிழக மக்கள் பார்த்து விட்டார்கள், முடிவு செய்து விட்டார்கள். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய ஒரு வாதம்.